ஏழு ஃபைட்டு வருதுண்ணா, ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு, செட் ஆகல செட் ஆகல. சர்வசுந்தரம் வந்திருக்கலாம், நல்லா இல்லை படம். செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு சரியில்லை. படம் மொக்கண்ணா, படம் முடியல, நல்லா இல்லை. சர்வசுந்தரம் அதில் படத்தில் எதுவுமே இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போர் அடி தூக்கம் வருது, செகண்ட் ஹாஃபில் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. யோகி பாபு படத்திலே இல்லை, யோகி படத்தில் எதிர்க்க எதில் எதுக்கு இருக்காருனே தெரில. செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு வராரு, கொஞ்சம் கொஞ்சம் சீன் தான், பாட்டு எதுவுமே நல்லா இல்லை. படம் மொக்க, ஏழு ஃபைட்டு வருதுண்ணா, ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு, செட் ஆகல செட் ஆகல. சர்வசுந்தரம் வந்திருக்கலாம், நல்லா இல்லை படம். மற்றபடி படம் போர் தான், படம் ஒன்றும் பெருசாக ஹியூமர்லாம் கம்மி தான். லாஸ்ட் 15 மினிட்ஸ் வரை யாரும் பெருசாக ஹியூமர் இல்லை. யோயோ பரவாயில்ல, ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. கதை இல்லை ப்ரோ, ஆனால் என்னன்னா இப்போ ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போய் இங்கே விட்றாரு, ஹீரோயின் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல விட்றாரு, அதில் அப்படியே ஏதோ கதையாக உருவாக்கி அதை பண்ணியிருக்காங்க. காமெடி ரெண்டு பேரும் காமெடி வச்சுருக்கனால கொஞ்சம் அப்படியே மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு அது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே கதை கொஞ்சம் கதையே இல்லாதனால ஸ்க்ரீன் பிளேயும் அவர் முடிஞ்சளவுக்கு பண்ணியிருக்காரு, ஆனால் ஓகே செட் ஆகல. அதான் என்டர்டெய்னிங்காக ஒரு 20 நிமிஷம் அங்கங்கே இருக்குது, அதுக்காக பார்க்கலாம். காசுக்கு ஒர்த்தானா ஓகே பரவாயில்ல, ஆனால் அப்படியே இதே மாதிரி தான் அவர் பண்ணிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே காமெடி படத்தில் வச்சுட்டு அவருக்கு காமெடினா வரணும்னு ஆசையே இல்லை போல், அவள் தான் இனிமேல் அப்படியே ஹீரோவாகவே நடிச்சிடலாம் அந்த ஆசையில் தான் இருக்காரு. மற்ற ஓகே படம் வேற லெவலு, வேற லெவல் சம்மா காமெடி டைமிங். யோகி பாபு சந்தானம் வேற லெவலு, சம்ம காமெடி பண்ணிருக்காரு வேற லெவல். யோகி பாபு காம்பினேஷன்ல வேற லெவல் தெளிவா, உடம்புல சம்ம ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி வேற லெவலில் இருக்காரு. சந்தனா சமூகத்தில் எல்லா ஃபைட்டும் வேற லெவலில் இருக்கலையா, எல்லா ஃபைட்டும் வேற லெவல். ஃபிப்ரன் 14 சர்வீஸ் வந்துருக்காங்க, வெயிட்டிங் வேற லெவல் பண்ணிருக்காரு. டைமிங் அமல் வேற லெவல் தலா, ஒரு இதில் இந்த படத்தில் சம காமெடி பண்ணிருக்காரு, டைமிங்ல வேற லெவலில் இருக்கு ப்ரோ. அவ்வளோலாம் ப்ரோ தெரியும், படம் பார்க்குற ரசனை தெரிஞ்சதெல்லாம் தலைவர் வேற லெவலில் பண்ணிருக்காரு தெளிவா. அடுத்த சர்வீஸ் சுந்தரம் வெயிட்டிங் 14 வரும் தெளிவா. ஒரு தடவை பார்க்கலாம் ஜி, அவ்வளோதான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. A1 அளவுக்கு இல்லை, காலையில் வந்து பார்த்தோம் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஆக்சுவலாக. அவர் ஃபுல்லாகவே காமெடியாக ட்ரை பண்ணலாம், இதில் வந்து ஆக்ஷனு கொஞ்சம் ஸ்டோரியும் வந்து பையா படத்தோட ஸ்டோரியே தான், அப்படியே பெருசாக எதுவுமே புதுசாக இல்லை. காமெடிஸ் இல்லை, காமெடி வந்து ஆல்ரெடி அவர் பண்ண காமெடி. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸில் ஒரு காமெடி வரும், அது சீன் அவரே பண்ணியிருக்காரு முன்னாடி, பெருசாக ரீச் ஆகலை. ஃபுல் லென்த் காமெடி படம் அவர் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும், இது செட் ஆகலை அவர் இருக்காரு, அதுதான் எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் வந்து அவர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீன் வராரு, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் ஹீரோயின் மட்டும்தான். அப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வருவார், அவ்வளோதான், பெருசாக இல்லை. நல்லா பண்ணியிருக்காருண்ணா, லவ் ஸ்டோரிலாம் வேறு பயங்கரமாக இருக்குண்ணா, இதில் நல்லா இருக்குண்ணா, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. யோகி பாபுலாம் வந்தாப்புல அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, காமெடிலாம் நல்லா தான், காமெடிலாம் பயங்கரமாக இருக்குண்ணா. அதோட இது நல்லா தான் இருக்குது, ஏவனும் நல்லா இருக்குது, காமெடிலாம் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள் தியேட்டரில் பாருங்கள், படம் சூப்பர்ண்ணா, எல்லாம் பார்க்கலாம், தரமாக இருக்குது படம், நல்லா இருந்தது. சந்தனமோட காமெடி நல்ல கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு, நல்லா போயிருக்கு. ஆ, ரெண்டு பேரும் சேர்ந்து, ஆக்சுவலாக ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்தனால இன்னும் நல்லா வந்து கவுண்டர்ஸ் அந்த மாதிரி நல்லாயிருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, ஆக்சுவலாக ஃபைட் சீன்ஸ் நல்லாயிருக்கு, சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, பிஜிஎம் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு சவுண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இல்லை லவ்னு சொல்ல முடியாது, மேபி என்ன சொல்லுது, லவ் சீக்வன்ஸ்ன்னு சொல்ல முடியாது இந்த படத்தில். ஆனால் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும், நல்லா சிரிக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். சந்தானம் யோகி பாபு நல்லாயிருக்குண்ணா, புது பேர் நல்லாயிருக்குண்ணா, புதுசாக ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. சந்தானம் வந்து கூட கவுண்டர் கொடுக்கறதுனால நல்லாயிருக்கு, அவர் பண்ணுறதே இவர் கவுண்டர் கொடுக்கறதுனால ரெண்டு பேர் நிறையா ஃபைட் சீனா, அதான் சைடு வில்லன்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க கூட ஃபைட் சீன்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் பெரிய வில்லன் கூட செகண்ட் ஹாஃபில் ஃபைட் சீன் இருக்குது, அது நல்லாயிருக்கு. எது நான் செட் ஆகுதான்னு கேட்குறேன், ஆ ஃபைட் சீன்லாம் பரவாயில்லண்ணா, அது ரொம்ப இது பண்ணுற மாதிரிலாம் இல்லைண்ணா. இந்த விஷால் படம்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, நம்பவே முடியாத மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை, பரவாயில்லண்ணா, நல்லா தான் இருக்கு. சும்மா சும்மா ப்ரோ, நல்லா இல்லை, ஏன்னா அடுத்தவங்கள தான் கேட்குறோம், நீங்கள் என்ன கேட்டீங்க, எதிரெலாம் பார்க்கவே இல்லை, சும்மா போய் பார்க்கலாம்னு பார்த்தோம், அப்படியும் எதுவும் இல்லை, காமெடியில் பெருசாக சாங்ஸும் நல்லா இல்லை, எதுவுமே இல்லை, கதையும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பழைய கதை எதுவுமே நல்லா இல்லை. யோகி பாபு காமெடி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, கம்பேரிட்டிவாக யோகி பாபு காமெடி நல்லாயிருக்கு, யோகி பாபு காமெடி மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகேவா, ஆ எதுவும் நல்லா இல்லை, பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஆவரேஜ், ஓகேவா ஓகேவா, ஆவரேஜ் காமெடி. யோகி பாபு வந்தால் ஓரளவுக்கு காமெடி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப பெருசாக வாய் விட்டு ஓடி உழுந்து சிரிக்கிற மாதிரி காமெடியாக இல்லை, ஓகே காமெடி இருக்குது, அவ்வளோதான், ஓகேவா இருக்கும், ஃபன்னாக ஃபன்னாக இருக்குது, இல்லை இருக்கிறதா சொல்ல முடியும். காவியத்தை படைச்சாங்கன்னா தான் காவியத்தை படைச்சாங்கன்னு சொல்ல முடியும், காவியமே இல்லை, இது சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னா சாதாரணமாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். எல்லாமே அடிச்சிருக்கிறாரு, இன்னும் பயங்கரமாக அடிக்கணுங்கிறேன். சந்தானம் வந்து பயங்கர பயங்கரமான காமெடிலாம் அடிச்சார் நம்மளாம், ஏன்னா இன்றைக்கி பாதி பசங்க பொண்ணுங்கள்ட்ட பேசுகிறா இருக்கட்டும், இல்லை அவங்க கம்பெனியில் பேசுகிறா இருக்கட்டும், சந்தானத்தை பார்த்து கவுண்டிங் காமெடி அடித்து 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 தான் இது பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி லெஜண்ட் வேல்யூவில் இருந்துட்டு இன்றைக்கி ரொம்ப டம்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இன்னும் நல்லா பண்ணணும். யோகி பாபுலாம் சொல்ல வேணும்,
அதான் அதுதான் பிரச்சனை. ரெண்டு பேரும் தனித்தனியானா அடிச்சு நொறுக்க தான் செய்வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசாக நொறுக்கலை. ஓகேவா இருக்குது, சிரிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல, ரெண்டு லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேரும் காமெடியோட லெஜெண்ட்ஸ், அவங்க தும்சம் பண்ணிடுவாங்கன்னா தும்சம்லாம் பண்ணல. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா எதுவும் இல்லை, ஒரு டெப்த்தாக ஏதாச்சும் கதை இருக்கான்னு யோசிச்சா அது அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்ருக்காங்க. சந்தான யோகியை ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் தாழ்த்தி கலாய்க்கிறாரு, யோகி அப்படியே மற்ற எல்லாரையும் யோகி பாபு கலாய்க்கிறாரு, சந்தானத்தை கலாய்க்க மாட்டேங்கிறாரு, மற்ற எல்லாரையும் அப்படியே கலாய்ச்சிட்டு ஓகேவா போகுது. கதை தான் இல்லை, ஃபைட் சீன் இருக்குது, ஆனால் அவர் காமெடினா பார்த்துட்டு ஃபைட் பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆடாக தெரியுது எங்களுக்கு. மைனஸ் அதுதான் காமெடி லென்த்து, காமெடி ட்ராக் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அவர் ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கிறது நான் மைனஸ்னு சொல்லுவேன். அவர் ஃபுல் லென்த் காமெடி, ஒரு ஏ ஒன் படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனே இருக்காது பெருசு, ஆனால் செம்மையாக இருக்கும் அந்த டீம் ஒர்க் இது அந்தமாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகேவான படம் அவ்வளோதான், ஒரு அஞ்சு மார்க், அஞ்சுக்கு 2.5 கொடுக்கலாம், அதுக்கு மேலே ஒரு மார்க் கூட கொடுக்க முடியாது. ஃபைட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி, அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆ அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அவர் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருக்கிறாரு, அதனால் பிரச்சனை இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. எதுக்காக பார்க்க வரணுன்னா அன்றைக்கி நல்ல படங்கள் நிறைய கொடுத்து அதை மெசேஜ்லாம் உங்களுக்கு ஏற்றுக்க மாட்டேன், நாங்கள் வர்றது என்டர்டெயின்மெண்ட் தான், உங்களை யார் மெசேஜ் சொல்ல சொன்னான்னு சொல்லக்கூடிய தாராள பிரபுக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், அவங்களுக்கு வேணால் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க, இந்த மாதிரி 10 படம் உங்களுக்கு எடுக்கிறோம், அப்போ உங்களுக்கு அந்த படத்தோட வேல்யூ தெரியும் அப்படின்றது. ஒன்றுமே சொல்ல வரல, ஒன்றுமே சொல்ல வரல. உங்களுக்கு மெசேஜே இல்லாமல் ஒரு படமாக இருந்தால் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு படமாக இருந்தால் இருக்குது, நாட்டில் நடக்கிற எதை பற்றியும் சொல்லாமல் படமாக இருந்தால் இருக்குது, பார்த்துட்டு போங்க அவ்வளோதான். டன், கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான், வேறு என்ன பண்ண முடியும், எல்லாம் கேஸ்டிங் போட்டிருக்காங்க, உள்ளே ஏசி போட்டிருக்காங்க, டாய்லெட் இருக்குது, எல்லாமே இருக்குதுல்ல தலைவா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாம் ஒர்த்து தான், அதெல்லாம் ஒர்த்து. நன்றி, நன்றி.